ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் மில்லோட இந்தோனேஷியா நியூ வெர்ஷன் அதாவது வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீக்கு வந்து டீம் கேபிஆர் வந்து லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு ட்ராஃபிக் மோட் வந்து நேற்று ரைட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த மோட் தான் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிணா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது அதாவது ஓபிபி ஃபைல் மிஸ்ஸிங் ட்ரே ஆட்டோ டவுன்லோடு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரையே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் பிடிச்சிங்க அப்போ தான் சேனலில் போகிற ஒவ்வொரு பொது அப்டேட்டும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மோல் லிங்க் இருக்கும் அந்த மோல் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீம் கேபிஆரோட டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த பார்த்தீங்களா வெர்ஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃப்ரீ கிளிக் ஹியர் அப்படின்னு அந்த வெர்ஷன் டைப்பு லிங்க்கின் போட்டு கீழே வந்து வெர்ஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃப்ரீ கிளிக் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கிளிக் ஹியர் கொடுங்க கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மோட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் டவுன்லோட் பேஜ் அதில் வந்து கன்ஃபார்ம் டவுன்லோட் கொடுங்க கன்ஃபார்ம் டவுன்லோட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாப் அப்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க க்ளோஸ் பண்ணி விட்டு கன்ஃபார்ம் டவுன்லோட் கொடுங்க கன்ஃபார்ம் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் போகும் செகண்ட் ஸ்டெப் போனவனே வந்து ப்ரீமியம் டவுன்லோட் ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும் அதில் வந்து ஃப்ரீ டவுன்லோட வந்து செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாப்பாப்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட் பாப்ஸ் ஓ ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரீ டவுன்லோட் கொடுங்க ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் இல்லைனா டவுன்லோட் கேட்கும் இப்போ வந்து டவுன்லோட் கேட்குது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிடுங்க இந்த மோடு ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எக்ஸிட் அரிச்சுவர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிக்கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஃபோல்டு இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே போங்க போனதுக்கப்புறம் ஓபிபி ஓபிபிக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து மாலியோ டாட் பஸ் சிமிலேட்டர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போங்க போனதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே வந்து ஒரு ஃபைல் இருக்குது இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வந்து கேரளா டிராஃபிக் மோடோடய ஃபைலு இந்த ஃபைலு கே வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது வந்து இதை உங்கள் ஃபைல் மேனேஜரில் வந்து கட் பண்ணி பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைல் மேனேஜர் எங்கனாலும் நீங்கள் பே பேஸ் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இப்போ இந்த மோ இந்த ஃபைல் வந்து எனக்கு தேவையில்லை அதனால் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பண்ணோடனே டெலிட் கேட்கும் டெலிட் கொடுத்துட்றேன் டெலிட் கொடுத்துட்டு இப்போ பேக் வரேன் பேக் வரும்போது வந்து எப்பயுமே வந்து அந்த மேலே வந்து க்ரீன் கலர் யாரும் இருக்குது பார்த்தீங்களா அப்பா அரோ அப் அப்பாரை வந்து க்ரீன் கலர் ஹேர இருக்குது பார்த்திங்களா அதை ப்ரெஸ் பண்ணி தான் பேக் வரணும் அந்த அப்ளிகேஷனில் இருக்கும்போது ஒரு இருந்து இன்னொரு ஃபோல்டர் வெளியே வரும்போது வெளியே வந்துட்டு இப்போ டவுன்லோடு ஃபோல்டருக்குள்ள போகிறேன் டவுன்லோடு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்கும் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா பஸ் வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ மோடு ஓபிபி டிஎன் ட்ராஃபிக் வி ஒன் பை டீம் கேபிஆர் டாட் ஜிப் ஒரு இரநூத்தி இருபத்தாறு எம்பிக்கு அதை வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஏன்னால் அது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது அதை வந்து மோடு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அதை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இயர் கேட்கும் எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு ஆக ஆரம்பிச்சிடும் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அதே அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் நேம்லேயே வந்து மேலே வந்து ஒரு ஃபோல்ட்ரு வந்து க்ரியேட்டாக இருக்கும் க்ரியேட்டாக இருக்கும் எல்லாருக்கு பார்த்தீங்களா டீம் பஸ் சீட் வெர்ஷன் த்ரீ மோட் ஓபிபி டிஎன் டிராஃபிக் வி ஒன் பை டீம் கேபிஆர்னு இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆப்ஷன் கேட்கும் கட் ஆப்ஷன் கொடுத்து கட் கொடுத்துருங்க கட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பேக் வரணும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பேக் வரும்போது வந்து அந்த க்ரீன் கலர் யாரோ மேலே பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணி தான் பேக் வரணும் பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோல்டுக்குள்ளே போய்ட்டு ஓபிபிக்குள்ளே போயிட்டு மாலி டாட் பஸ்இம் ரீட் போயிட்டு இங்கே வந்து அதை வந்து பேஸ் பண்ணிடணும் பேஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு கேமை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க கேமை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வார்னிங் காட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம லாஸ்ட்டாக பேஸ் பண்ண ஃபைலை வந்து ரீமேம் ரீநேம் பண்ணி பார்க்கணும் இப்போ அதை எப்படி பண்ண சொல்கிறேன் இப்போ வந்து கேம் வந்து ஓப்பன் ஆகலை கேம் வந்து வார்னிங் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ஜெட் அரிசி ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு ஃபோல்டுக்குள்ளே போயிட்டு ஓபிபிக்குள்ளே போயிட்டு மாலியோ பஸ்டிமன் ரைடியில் போய்ட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணி பேஸ் பண்ண ஃபைல் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரீநேம் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணணுன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் கேட்கும் ரீநேம் கொடுக்கும்போது வந்து அந்த மெயின்டாக டூ ஹண்ட்ரட்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த டூ இருக்குது பாருங்கள் அந்த டூவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒன் கொடுங்க ஒன் கொடுத்துட்டு வேறு எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அந்த டூவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கேமை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் மறுபடியும் இந்த மாதிரி வார்னிங் ப்ராப்ளம் வந்துச்சுனா மறுபடியும் வந்து நம்ம அந்த ரீநேம் பண்ண ஃபைலே வந்து ரீநேம் பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன் ஒன் வந்து ரீநேம் பண்ணியும் ஒர்க் ஆகலைனா இப்போ வந்து நம்ம ஒன்றை வந்து ரீநேம் பண்ணி பார்த்தோம் அந்த இதில் அதுவும் ஒர்க் ஆகலைன்னா திரும்ப அதே குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம ஒன்று வந்து ரீநேம் பண்ணிங்களா லாஸ்ட்டாக ஒரு கட் பண்ணி ப்ரெஸ் பண்ண ஃபைல் அந்த ஃபைலை வந்து இப்போ ஒன்று வந்து ரீநேம் பண்ணோம்ல இப்போ வந்து மறுபடியும் வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் திரும்ப ரீநேம் கொடுங்க ரீநேம் கொடுக்கும்போது வந்து அந்த ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு த்ரீ போடுங்க த்ரீ கொடுத்துட்டு த்ரீ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கேமை ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ஆப்ஷன் மூணு இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எடு ஒர்க் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷனுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் வந்து பிரேக் சவுண்டு ஹான் சவுண்ட்லாம் வந்து வேறு கொடுத்துருக்காங்க புதுசாக கொடுத்துருக்காங்க இப்போ இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணலாம் இப்போ வந்து ஹார்ன் ஒன்று ஹான் நம்பர் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம் ஸ்டேரிங் ஆனு ஸ்டேரிங் ஆண் அடுத்து வந்து ரிவர்ஸ் பட்டனு ரிவர்ஸ் பட்டன் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பிரேக் சவுண்டு சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க பிரேக் சவுண்டு வந்து ஏர் பிரேக் சவுண்டு ஏர் பிரேக் சவுண்டு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க சவுண்டு கொஞ்சம் அது வித்தியாசமாக இருக்குது வந்து பிரேக் சவுண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப தான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மோட வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளில் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ